என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். இது மாங்காய் வந்து நாட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய். ஏன்னா வந்து அதுதான் வந்து நல்லா இருக்கும், ஊறுகாவுக்கு புளிப்பா இருக்கணும். மாங்காய் ஊறுகாய் வந்து புளிப்பா இருக்கணும். புளிப்பா இருந்துச்சுனாதான் அது வந்து ஊறுகாய் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து புளிப்பு ஜாஸ்தி இருந்தாதான் கெடாமலும் இருக்கும். அதனால தான் புளிப்பு மாங்காய் எடுத்துக்கணும். அதனால வந்து ஒட்டு மாங்காய் இருக்கு இல்லையா, குழம்புக்கு நம்ம போடுவோம், அந்த மாங்காய் வந்து சரிப்பட்டு வராது. அது வந்து புளிப்பு சுவை கம்மியா இருக்கும். ரெண்டாவது அதுல வந்து ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும். அதனால அது வந்து வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து நாட்டு மாங்காய்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாங்காய். மாங்காவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு காட்டனோ இல்லை ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா நம்ம தொடச்சிருவோம். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நாம நல்லா அதை பொடிசா கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ண பிற்பாடு இருக்கிற ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல, அது வந்து ஈரப்பதம் வந்து புளிப்பு ஈரப்பதம் தான், அது பரவாயில்லை. இப்போ நம்ம இது வந்து கெடாமலே இருக்கும் ரொம்ப நாளைக்கு, அந்த டைப்பில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம ஊறுகாய் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கிலோ மாங்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். அடுத்த சிம்மில் வச்சு நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டு இப்போ வாணல் வச்சுக்குவோம். 50 கிராம் மிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த மிளகாயை இதில் போட்டுக்கலாம். மிளகாய் தூளும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் இது வந்து ஃப்ளேவருக்காக, இது கொஞ்சம் அங்கங்கே அப்படியே இது சில்லி ஃப்ளக்ஸ் மாதிரி தான் இதை நம்ம வந்து பொடிச்சு போட போகிறோம். ஃபுல்லாக பட்டு போல் அரைக்க போகிறதில்ல. இது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக இதை சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் செவந்துருச்சு. நம்ம இதுவும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாணலியில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ இந்த பெருங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இந்த பெருங்காயத்தை நம்ம இதில் போட்டுடுவோம். பெரிய பீஸாக இருக்குது, கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரியட்டும், பொரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுட்டு நம்ம இதை நல்லா பொடி பண்ணிக்குவோம். நல்லா ரொம்ப பட்டு போல இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக குறப்பறந்தால் பரவாயில்ல. நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் சூடானோடனே இதில் ஒரு 4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆனதை நம்ம இதில் பொரிச்சி எடுத்துக்குவோம். கடுகு உளுத்தம்பருப்பும் கலந்தது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பண்ணிடுவோம், பண்ணிட்டு இந்த பொடி பண்ணுறதோட இனி சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் குறக்குறன்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். பற்றச்சிக்குவோம், நல்லா வாணல் சூடாகட்டும். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை போட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் போல் இதில் போடணும். ஏன்னா வந்து 1/2 லிட்டரோட ஜாஸ்தி போடணும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம், இடையில சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு, உரம்லாம் வந்து பபிள்ஸ் வருது. இப்போ ஒரு 5 ஸ்பூனு கடுகு நம்ம போட்டுக்குவோம். இது வந்து வெறுமனே உள்ள கடுகு, உளுந்து கலக்காதது. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம இது இந்த இதை இதில் போட்டுக்கலாம். இது 2 துண்டு குண்டுவோம். இப்போ இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் நான் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா கலராக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு ஒரு பவுலு போட்டுக்குவோம். அப்புறம் ஆர்டினரி மிளகாய் ஒரு
ஒரு தாவி சேர்த்துக்குவோம். ஏன்னா ஊறுகான்றது வந்து காரமாக இருக்கணும். இதை நம்ம நல்லா கிண்டிக்குவோம். காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் வரும். அது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தேனையை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் தீ வச்சுக்குவோம். இப்போ ஆர்டினரி ரெட் சில்லி பவுடரு இதில் ஒன்று சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டுவோம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கோ ஜாஸ்தி, அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கலக்குவோம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் இது சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்துக்கலாம். போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த உப்பு இதில் சேர்த்துக்கலாம், முக்கால் கப்பு. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் 2 கிலோ மாங்காய்க்கு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டு இப்போது நம்ம இந்த மாங்காய் இருக்கலையா கட் பண்ணி வச்ச மாங்காய் இதை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடுவோம். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இது வந்து 1 வருஷம் ஆனாலும் இது வந்து கெடாமலே இருக்கும். அப்பப்போ வெயிலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் பீங்கான் பாத்திரம், உப்பு இது உப்பு ஜாடிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஊறுகாய் ஜாடியில் இதை நல்லா போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன துளியோ இல்லை சின்ன பாட்டிலையோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கெடாமல் இருக்கும். ஈரா தண்ணி ஈரக்கையோடலாம் போடக்கூடாது, ஸ்பூன் போட்டால் சீக்கிரம் வீணாக போயிடும். எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இறக்கும் போது தான் வந்து சேர்க்கக்கூடாது பச்சை எண்ணெய். அப்படி இறக்கணுன்னு எண்ணெய் பத்தில் சேர்க்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இது அடுப்பில் இருக்குன்றதுனால இப்போ நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது சூடு ஆயிடும். இந்த எண்ணெய் நல்லா கிண்டுவோம். அவ்வளோ கலராக அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. இது அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இந்த மாங்காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி போகும். அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதிலே அந்த மாங்காய் எல்லாமே வேகணும். இப்போ இது வந்து நல்லா ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் 1 பவுல் வினிகர் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டுவோம். நம்ம சுத்தமாக வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா வீணாக போயிடும். இது வந்து இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா இது 1 வருஷம் கூட இது கெடாமல் இருக்கும். இதில் அப்படியே வேகட்டும். நல்லா வெந்து கரைஞ்சி போகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா 1/2 அன் அவர் ஆயிடுச்சு இது. ஏன்னா மாங்காய் நிறையா இருக்கிறதுனால நான் சிம்லேயே வச்சு வேக வச்சதுனால 1/2 அன் அவர் ஆகிட்டு இந்த இப்போ ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். அவ்வளோதான். இது அப்படியே இந்த ஆயிலில் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஊற்றுனதெல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு வச்சு பாருங்கள். சுவையான